புதிதாக உருவாகும் நோய்களை எதிர்த்து போராட விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குளோபல் பயோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாநாட்டு நிறைவு நிகழ்ச்சியில் விருது வழங்கி பேசிய அவர் சமீப காலமாக உயிரி தொழில்நுட்பம் முக்கியமான பிரிவாக உருவெடுத்துள்ளது என்றார் தொழில் முனைவோர் புதுமையான கண்டுபிடிப்பு உள்ளூர் திறமைகளின் வளர்ச்சி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய உயிரி தொழில்நுட்பத்துறை பொருளாதாரத்தில் தனித்துவமான துறையாக உருவெடுத்துள்ளது என்றார் கொரோனா தொற்றை குறைக்க பரிசோதனை உபகரணங்கள் தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பு புதிய பாதுகாப்பு சாதனங்கள் பரிசோதனை திறனை அதிகரித்தது என உயிரி தொழில்நுட்பத் துறையினரின் அயராத உழைப்பு பாராட்டத்தக்கது என்று கூறினார் உலகம் ஒரு குடும்பம் என்ற உணர்வுடனும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற பழங்கால தத்துவத்துடனும் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு விநியோகித்து வருவதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் குறிப்பிட்டார் Meeting public health goals both within India and globally. In line with the Atmanir Bharat initiative, India has taken a leading role in the manufacturing of diagnostics, medical equipment, and vaccines. We are able to quickly ramp up our testing capacity and to take over 1 million samples for testing COVID 19 every day, spanning almost 1900 laboratories across the country biotech sectors offers a vast potential to upskill our youth in this area. I urge the academia and the industry to join hands and engage proactively in imparting training and skills to the youth. That is the need of the hour. As we move forward, it is imperative to focus on sustainability and scaling up of innovations, innovators and enterprises and create a more vibrant knowledge and innovative ecosystem.